ஒரு நடிகனுக்கும் ரசிகனுக்கும் இருக்கிற அந்த பந்தம் இருக்கு பாத்தீங்களா, அதை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. சும்மா ஒரு ரசிகன் தன்னுடைய ஹீரோவுக்காக கட் அவுட் வச்சு பாலபிஷேகம் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதை ஊக்குவிக்க கூடாது, அது தவறான ஒரு கண்ணோட்டம் தான், அது தவறான ஒரு செயல் தான், அதை யாரும் மறுக்கல. ஆனாலும் அதன் மூலம் வெளிப்படுறது என்னன்னா, அந்த ஹீரோ மேல இந்த ரசிகன் வச்சிருக்கிற அளவு கடந்த பாசம் அன்பு இதெல்லாம் தான். ஸோ ஒவ்வொரு மாஸ் ஹீரோக்கும் பெரிய ஹீரோக்கும் இப்படிப்பட்ட ரசிகர்கள் இருக்கதா செய்வாங்க. ஸோ ரமணா படத்தில் சொன்ன மாதிரி தொண்டர்களை ஏமாற்றக்கூடிய தலைவன் இருக்கிறான், ஆனால் தலைவனை ஏமாத்துற இங்க தொண்டன் எவனுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இங்க இருக்கிற பல ஹீரோக்கள் அப்படிதான் இருக்காங்க. எப்படின்னா ரசிகர்களை வச்சு நல்லா முளகாரிச்சு கடைசியா லைஃப்ல வந்து கடைசி வாழ்க்கை வரையும் நல்லா செட்டில் ஆயிடுறாங்க. அந்த ரசிகனை கடைசி வரைக்கும் அம்போன்னு கைவிட்டுருவாங்க. சில ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா ரசிகனே தேவையில்லைன்னு எப்ப முடிவு எடுப்பாங்கன்னா, மிகப்பெரிய உச்சத்துக்கு போனதுக்கு அப்புறம் இவனுங்க இருந்தா என்ன இல்லை என்ன எப்படி பார்த்தாலும் நம்ம படம் ஓடிடும் ஓப்பனுக்கு இருக்கு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ரசிகர்களே வேணான்னு முடிவு பண்ணிடுவாங்க. அந்த ரசிகன் செத்தா கூட கண்டுக்கவே மாட்டாங்க. தன்னோட படத்துக்கு வந்து அந்த கொண்டாட்டத்தின் போதான இறந்தானே அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படை மனிதாமோன்னு கிடையாது. கேட்டா நான் வந்து என்னோட ரூலை வந்து ஃபாலோ பண்றேன், நான் தான் சொல்லிட்டேன் வேணானு, அப்புறம் அதையும் மீறி என் படத்துக்கு வந்து செத்தானா நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற பிடிவாதத்தோட எந்த வித உணர்ச்சியும் காட்டாம அவங்க பாட்டுக்கும் ஃபாலோ சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஈவு இறக்க மனசாட்சி இல்லாத ஹீரோக்கள் இருக்காங்க. ஆனால் அந்த கேட்டகரியில் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவோ இல்லை அவருடைய தம்பி கார்த்தியோ வரவே மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே தொடர்ந்து அவருடைய ரசிகர்கள் விபத்துலேயோ இல்லை வேறு ஏதாவது அசம்பாவிதத்திலேயோ இறந்துட்டாங்கன்னா அவங்க அந்த ரசிகர் வீட்டுக்கே போய் அந்த துக்கத்தில் பங்கெடுத்துக்குவாங்க. இது கார்த்தி முன்னர் சூர்யா முன்னர். இப்போ கூட நம்ம சூர்யர்கள் அவருடைய ரசிகர் ஒருத்தர் வந்து விபத்தில் இறந்துட்டார். இப்போது நமக்கே தெரியும் கேவியானந்தோட மகள் கல்யாணத்துக்கு அவர் போகலை, தமிழ்நாட்டில் பல விஷயங்களுக்கு வந்து அவர் முறையான டைமுக்கு வரல அப்படின்னு, அதன் காரணம் வந்து அவருடைய ஷெட்யூல் தான். ஸோ அதனாலேயே பல விஷயங்களால் கலந்துக்க முடியல. இப்போது ஷெட்யூல் கிடையாது, உடனடியாக வந்து தன்னுடைய கடமைகள் என்னென்னவோ அதை வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படி தான் இப்போ தன்னுடைய ரசிகன் வந்து விபத்தில் இறந்துட்டார். அந்த ரசிகனோட வீட்டுக்கு வந்து பூமாலை போட்டு அந்த ரசிகனை என்ன சொல்கிறது, அந்த ரசிகன் மேலே வந்து அவ்வளோ பாசம் வச்சதால் கண்ணீர் வடித்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு நம்ம சூரியர்கள். இப்போ அந்த ஃபோட்டோ தான் பயங்கர வைரலாகிட்டு இருக்குது.